அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் கனவு ஆசிரியர் 2023க்கு ஒவ்வொரு ஆசிரியரும் எம்இஸ் போர்ட்டலில் பதிவு பண்ணுறது எப்படி அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு உங்கள் மொபைல் அல்லது லேப்டாப்பில் எம்இஸ் அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிவிட்டு லாகின் பேஜ் வந்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கேட்கும். இந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் யாருடையதுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆசிரியரும் தங்களுக்கான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகும். ஸோ அங்கே எஸ்சிஆர்டி அமைத்து கொடுக்கும் மாபெரும் மேடை அப்படின்னு சொல்லிட்டு கனவு ஆசிரியர் 2023 ஆசிரியர்களின் திறமையை அங்கீகரிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பதிவு செய்யுங்கள், திறமையை வெளிப்படுத்துங்கள், மேலும் விவரங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கனவு ஆசிரியர் போட்டியின் வழிமுறைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழிமுறைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழில் இருக்கும். உங்களுக்கு ஆங்கிலத்தில் வேணும் அப்படின்னு சொன்னால் ஸோ இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் மாறிடும். ஸோ திரும்ப தமிழில் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் திரும்ப அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா டைமிங் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 40 நிமிடம் நடக்கும் இந்த தேர்வு. ஆன்லைனில் தான் நடக்கும். தேர்வர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருந்து வேணாலும் இந்த எக்ஸாமை வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அடிப்படை தேவைகள் அப்படின்னு சொல்லி பயன்படுத்தும் கருவி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெப் கேமரா இருக்கக்கூடிய லேப்டாப்போ அல்லது கம்ப்யூட்டரோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மொபைல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் ஆண்ட்ராய்டு மொபைலாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா தெளிவாக இருக்கக்கூடிய ஃபோனில் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஐஃபோன் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் லேப்டாப்போ அல்லது மொபைலோ யூஸ் பண்ணலாம். அதில் இன்டர்நெட் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 2 Mbps இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எந்த மாதிரியான ப்ரௌசரை யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணலாம், மைக்ரோசாஃப்ட் யூஸ் பண்ணலாம், மொசிலா ஃபயர்ஃபாக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மொபைலாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் க்ரோம் ப்ரௌசர் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றியுள்ள சூழல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த எக்ஸாம் நடக்கக்கூடிய டைமில் நீங்கள் நல்ல வெளிச்சம் இருக்கக்கூடிய ரூமில் இருந்துக்கலாம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கக்கூடிய ஒரு அறையில் இருக்கிறது பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிடத்தக்க நாட்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ எப்பையிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்ளை பண்ணலாம், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்ச் 8 நம்ம பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா மார்ச் 18. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ரிமைனிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தேர்வு நாளுக்கும் முன்னாடி ஒரு 48 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து ஷேர் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கீழே வந்தீங்கன்னா பாடத்திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு 4 ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க. தலைமை பண்புகள், திறனாய்வு பார்வை, குழுவாக சேர்ந்து பணியாற்றும் திறன், மொழி ஆளுமைக்கான தகவல் தொடர்பு திறன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. மேலும் தகவல்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பாடத்திட்டம், மாடல் க்வெஸ்சன் பேப்பர் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 18 இந்த வெப்சைட்டில் www.me.tnschools.gov.in அப்படின்றதுல கனவு ஆசிரியர் 2023 அப்படின்ற மெனுவில் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கீழே வந்தீங்கன்னா நீங்கள் கனவு ஆசிரியர் 2023 பங்கேற்க தயாரா அப்படின்னு சொல்லி ஆம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. நீங்கள் கலந்துக்கிற விரும்பலை அப்படின்னு சொன்னால் இல்லையா செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை விருப்பப்படுறீங்க அப்படின்னு சொன்னால் ஆமாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நேம், மொபைல் நம்பர், நெக்ஸ்ட்டு மீடியம் ஆஃப் கண்டஸ்ட், நெக்ஸ்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கண்டஸ்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே நேம் பார்த்தீங்கன்னா நேமும் ஃபோன் நம்பரும் டிஃபால்ட்டாகவே வந்துடும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம ஸ்கூலினுடைய எம்இஸ் போர்ட்டலில் பதிவு பண்ணியிருக்கோம். நம்மளுடைய லாகினில் தான் இது வந்து பண்ணுறதுனால ஸோ இது வந்து டிஃபால்ட்டாகவே வந்துடும். உங்களுடைய நேமில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எம்இஸ் போர்ட்டல் ஸ்கூலுக்கான எம்இஸ் போர்ட்டலில் போயிட்டு ப்ரொஃபைலில் நீங்கள் வந்து எடிட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே சேஞ்ச் ஆயிரும். மொபைல் நம்பர் இங்கேயே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கீழே வந்தீங்கன்னா மீடியம் ஆஃப் கண்டஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ்னு இருக்கும். ஸோ நீங்கள் தமிழில் தேர்வு எழுத விரும்புனீங்கன்னா தமிழை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆங்கிலம் அப்படின்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்று சரியான ஒரு மீடியமாக செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் திரும்ப மறுபடியும் பார்த்தீங்கன்னா கண்டஸ்ட் சப்ஜெக்ட்ன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா மிடில் ஸ்கூல் தமிழ், மிடில் ஸ்கூல் மேத்ஸ், மிடில் ஸ்கூல் சோசியல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒரு ஒரு சப்ஜெக்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் சரியான ஒன்றா செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் தமிழ் ஆசிரியர் அப்படின்னு சொன்னால் தமிழை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸ் டீச்சர்னா மேக்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. சயின்ஸ் டீச்சர்னா சயின்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. சோசியலை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தமிழ் அப்படின்றனால நான் தமிழை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் த கண்டஸ்ட் டன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும். கீழே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் த கண்டஸ்ட் டன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் திரும்ப மறுபடியும் மேலே போயிட்டு
ஸோ இங்கே கிளிக் பண்ணி நீங்கள் லாக் அவுட் பண்ணி வெளியில் வந்துக்கலாம். ஸோ இந்த வழிமுறையை பின்பற்றி கனவு ஆசிரியர் 2023 ஒவ்வொரு ஆசிரியரும் பதிவு செய்து கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ டீச்சர்ஸ்.